வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப்புக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இந்த பேட்டர்ல தான் இருக்கும். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. டோட்டல் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. நமக்கு பார்ட் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா 20 1 mark இருக்கும். ஸோ இந்த 20 1 mark பொறுத்த வரைக்கும் புக் பேக்லேருந்து 15 1 mark கேட்பாங்க. ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டைப்பில் கேட்பாங்க. அதனால் புக் பேக் 1 mark பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark பார்க்கணும், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், தியரியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 5 mark லையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சம் பார்க்கணும், என்னென்ன தியரி பார்க்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஒரு 7 set of கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 12th அக்கௌண்டன்சி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 mark 3 mark நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு அதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் இனி 7 of the question 7 into 2 14. நிலை அறிக்கை என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ்? உயிர் கொடை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடை என்றால் என்ன? வாட் இஸ் லெகசி? அடுத்து பார்த்தீங்கன்னா கவிதா என்பவர் ஒரு கூட்டாமை நிறுவனத்தோட கூட்டாயிலி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயர் லாபம் என்றால் என்ன? வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட்? தியாக விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ? கூட்டாளி விலகல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை ரெக்யூமெண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்? அடுத்து சம் தான், அப்துல் வரையறு நிர்மம் 10 lakh மதிப்புள்ள 50,000 நேர்மை பங்கு கொடுத்துருக்காங்க. சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழ்கண்ட தகவல்களிலிருந்து விரைவு விகிதத்தை கணக்கிடுங்க. தானியங்கு கணக்கியல் முறை என்றால் என்ன? வாட் இஸ் ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் விவரங்களில் தருண்கோ நிறுவனத்தின் ஒப்பீட்டு வருமான அறிக்கையினை தயார் செய்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் த கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தருண்கோ லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 mark பொறுத்த வரைக்கும் 7 into 3 21 40 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. பின்வரும் விவரங்களில் அந்நாண்டில் மேற்கொள்ளப்பட்ட மொத்த விற்பனையினை கண்டறியவும். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் இன் ஃபைண்ட் அவுட் ஃபார் த சேல்ஸ் மேட் ஆப் டியூரிங் த இயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாலா, சந்துரு மற்றும் டேனியல் ஒரு நிறுவனத்தின் கூட்டாளி கூட்டாமை. ஸோ சம் தான், சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துடைய 4 கடந்த ஆண்டுகள் லாபங்கள் மற்றும் நட்டங்கள் பின்வருமாறு. ஸோ இதுவும் சம் தான். கூட்டாளி சேர்க்கைக்கும் பொது மேற்கொள்ள வேண்டிய சரிக்கட்டுதல் யாவை? வாட் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ரெக்யூர்ட் அட் த டைம் ஆஃப் த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்? இது ரொம்ப ஒரு முக்கியமான 5 mark, இதை நல்லா பார்த்துக்கோங்க. தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? டிஸ்டிங்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜா நிர்மம் சம் கேட்டிருக்காங்க. மரியா மற்றும் கலா நிர்மத்தின் பின்வரும் தகவலிலிருந்து 2019 மார்ச் 2024 நாளோட முடிவுடைய ஆண்டுக்குரிய பொது அளவு வருமான அறிக்கை தயார் செய்யவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்வரும் தகவல்களிலிருந்து புற அக பொறுப்பு விகிதத்தை கணக்கிடவும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த டெபிட் இன் ஈக்குவல்டி ஆஃப் ரேஷியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா கணக்கியல் சான்றாண்மை குறித்து சிறு குறிப்பு வரைக. ரைட் த ப்ரீஃப் நோட் ஆஃப் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். பின்வரும் விவரங்கள் மார்த்தாண்டம் பெண்கள் பன்னாட்டு மன்றத்தின் இறுதிகளில் தோன்றும் என காட்டவும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 into 5 35 5 mark. ஸோ கண்டிப்பாக இந்த 5 mark பொறுத்த வரைக்கும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கக்கூடிய 3 theory அதே மாதிரி சம்ஸ் நல்லா பார்த்துருப்போங்க. பின்வரும் விவரங்களில் மொத்த கொள்முதலை கணக்கிடவும். அல்லது அருண் நிறுவனத்தின் 31/3/2019 பின்வரும் இருப்பு நிலையினை குறிப்பிலிருந்து எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் த டோட்டல் பர்ச்சஸ். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அருணன் லிமிடெட் சம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வியில் மன்றத்தில் கீழ்காணும் தகவலிலிருந்து மார்ச் 2019 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கினை தயார் செய்யவும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் முகேஷ் மற்றும் சஞ்சய் கூட்டாளி கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் தமிழ் எஜுகேஷனல் சொசைட்டி ப்ரிப்பேர் த ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் இன் இயர் என்டட் 31 மார்ச் 2029. ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட சம்ஸ் தான் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். பின்வரும் விவரங்களில் இருந்து உயர் லாபத்தின் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பேஸ்ட் ஆன் த 3 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். ஜாப் கம்பெனி இஸ்யூட் ஃபார் த 10,000 ஈக்விட்டிஸ் ஆஃப் ஷேர்ஸ் இன் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். பின்வரும்
மலர் நிறுவனத்தின் 2016 மார்ச் 2021 17 மார்ச் நாளைய கூட்டு ஒப்பீடு நிலையினை தயார் செய்யவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் ஃபார் த கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ஷார்ட் இன் மைலர்ஸ் லிமிடெட். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்ட்ஸ் இன் பேமெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப் பூட்டி த கிளப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இன்கம் எக்ஸ்பென்சர் ஃபார் அக்கௌண்டிங் ஃபார் த இயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பின்வரும் விவரங்களின் மொத்த விற்பனையினை கணக்கிடவும். ஸ்ரீராம் அண்ட் ராஜ் இஸ் பார்ட்னர் ஷேரிங் ஃபார் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் லாசஸ் ரேஷியோ 2:1. ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கேல்குலேட் ஃபார் த டோட்டல் 6 ஸ்கேல்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய சம்ஸு அதே மாதிரி தியரியெல்லாம் நல்லா பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முகேஷ் நிறுவனத்தின் பின்வரும் லாப நட்ட அறிக்கையினை மொத்த லாப விகிதம் நிகர லாப விகிதம் என கணக்கிடவும். முகேஷ் நிறுவனத்தின் லாப நட்ட அறிக்கை அல்லது கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகள் ஏதேனும் ஐந்தினை விளக்கவும். ஸோ தியரியில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் முகேஷ் லிமிடெட் கால்குலேட் த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. எக்ஸ்பிளைன் த ஃபைவ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பி டைப்புக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த பி டைப் ஏ டைப் பொறுத்த வரைக்கும் பி டைப்பில் 1 மார்க் மட்டும் தான் மாறியிருக்கும், மற்றபடி 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்திருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னா மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோமே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு ஒரு 7 இயர்ஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸு 2 மார்க்கு 3 மார்க்கு மெயினாக கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க் இது எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இதெல்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின் இதில் இருந்தால் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. ஸோ சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஏற்கனவே 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தேரி படிக்கணும், அதேமாதிரி சம் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.